ஹாய் விவர்ஸ், மீண்டும் வெர்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு வருஷத்திலையும் பல புது கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில கார்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுது, அதே நேரத்தில் ஒரு சில கார்கள் மிகப்பெரிய தோல்வியும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஃப்ளாப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் 2022 வருஷத்தில் லான்ச் ஆகி ஃப்ளாப் ஆன மிக முக்கியமான கார்கள் பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் தரப்போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியன் கார் மார்க்கெட்டில் 2022 லான்ச் ஆகி ஃப்ளாப் ஆன அந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது காருங்கிறது மாருதி சுசுகியோட அல்டோ K10 அப்படிங்கிற கார். இதை கேட்கும்போது ஓரளவுக்கு ஷாக்காக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி எந்த ஒரு காரையுமே இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த காரினுடைய சேல்ஸ் ரேஷியோ பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கும், அதோட சக்ஸஸ்ங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் மாருதி சுசுகி லான்ச் பண்ண அல்டோ K10 அப்படிங்கிற கார் மிகப்பெரிய ஒரு தோல்வி தழுவி இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு இருக்கு. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருடைய ப்ரைஸ் ரேஞ்ச். இன்னைக்கு இந்த காருடைய சென்னை ஆன்ரோட் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 475,000 ஆரம்பிச்சு 675,000 வரைக்கும் இந்த கார்களை வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே அடிப்படையாக வச்சு இந்த ஒரு கார் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 600,000 கிராஸ் பண்ணிடும். 600,000 கிராஸ் பண்ணி அல்டோ K10 கார் இன்னும் கார் மக்கள் எடுத்துகிட்டு வரது சரியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதனால் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட இரண்டாவது காரணம், ஒன்று இந்த காரோட கம்ஃபர்ட்டுங்கிறது பெரிய அளவில் கம்மியாக இருந்துகிட்டு இருக்குது. ஃப்ரண்ட் ரோவில் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்துருந்தாலும் செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய அளவிலான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு வந்து ஒரு லாங் ஜர்னி கூட ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியாது, சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் உட்காந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுமே பெரிய அளவில் கொடுக்கல. இது எல்லாமே கடந்து இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங்குமே ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதனுடைய ஒரு அடிப்படையான காரணமாக தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த காரோட சேல்ஸ் ரேஷியோ பெரிய அளவில் கம்மியாக இருக்குது. இன்னும் எடுத்து சொல்லணும்னா மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் நார்மலாக அவங்களோட எந்த ஒரு காருக்குமே ஆஃபர்ஸ் இந்தியன் கார் மார்க்கெட்டில் கொடுக்கறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் மேக்ஸிமமாக ஒரு 25,000 வரைக்கும் அந்த ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு மாருதி சுசுகி அல்டோ K10 காரை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 மாதங்களாக, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் 37,500 ஆஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. அதே நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 50,000 ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிசம்பரில் 57,000 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆஃபர்ஸை கொடுத்தும் கூட இந்த காரோட சேல்ஸ் ரேஷியோங்கிறது மிகப்பெரிய அளவில் கம்மியாக இருந்துகிட்டு இருக்கு. சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்டோ 800 காரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது அல்டோ K10 பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டுமே கிடைக்கல. இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு தோல்வியான கார் அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது காரங்கிறது சிட்ரோனோட C3ங்கிற கார். சிட்ரோனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவங்க கார் லான்ச் பண்ணும்போது அவங்க டெலிவர் பண்ண பிக்சர்ஸ், அவங்க டெலிவர் பண்ண வீடியோஸ் இதெல்லாமே வச்சு எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா இந்த காரோட சேல்ஸ் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் கிடைக்கும். ஒன்ஸ் சிட்ரோன் தங்களோட C3 கார் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண பிறகு அவங்களுடைய பூம்ங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படியே தலைகீழாயிடுச்சு. சிட்ரோன் அவங்களோட C3 கார் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே கொடுக்கல. இந்த காருக்கு ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய மற்ற கார்களில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் பாதி ஃபீச்சர்ஸ் கூட இந்த ஒரு காரை இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை. இன்னும் எடுத்து சொல்லணும்னா இந்த காரோட டாப் வேரியன்ட் வாங்குறவங்களுக்கு கூட இதில் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டர் சைட் மிரர்ஸ் கிடைக்கல. அது எல்லாமே கடந்து இந்த காரோட ஃப்ரண்ட் கிரில் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. டே நைட் IRVM கொடுக்கல. இது எல்லாமே கடந்து ரொம்ப சிம்பிளான டாக்கோமீட்டர் கூட இந்த வண்டியில் கிடையாது. சரி, நீங்கள் 8 லட்சம் ரூபா அல்லது 9 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஒரு காரில் இந்த மிக முக்கியமான ஒரு பேசிக்கான ஐட்டம்ஸ் கூட கொடுக்காம சிட்ரோன் தங்களோட C3 கார் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணனுடைய ஒரு விளைவாக தான் இவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது பெரிய அளவில் கம்மியாக இருக்குது. இவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை பொறுத்த வரைக்கும் 550 கார்கள் விற்றுருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் 825 கார்கள் விற்றுருக்காங்க. செப்டம்பரில் 1354 கார்கள் விற்றுருக்காங்க. அக்டோபரில் 1180 கார்கள் விற்றுருக்காங்க. நவம்பரை பொறுத்த வரைக்கும் 854 கார்களை மட்டுமே தான் வச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த காரோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் கார் 2 வாரத்தில் எவ்வளோ கார் விற்குமோ அதுவடையும் கீழே கடந்த 6 மாதங்களாக சிட்ரோன் தங்களோட சீத்திரி காரில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சிட்ரோன் சீத்திரி காரை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க, இவங்களோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்குது, மைலேஜ் சொல்ல முடிய அளவில் இல்லை இருந்தாலும் ஓகே. அப்படி இருந்தும் கூட இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த ஒரு காருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய மற்ற கார்கள் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு ஈடுகட்டக்கூடிய அளவில் எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் இந்த காரனுடைய சேல்ஸ் ரேஷியோ பெரிய அளவில் கீழே போயிருக்கு. இந்த 2023 ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல இந்த காரோட ஃபேஸ்புக் எடிஷன் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி லான்ச் பண்ணும்போது மேபி இதெல்லாமே இன்கார்பரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. மூணாவது காரங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய அல்ட்ரோஸ் ஆட்டோமேட்டிக் கார். ஸோ அல்ட்ரோஸோட மேனுவல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது, அட்டகாசமான கார், பெர்ஃபெக்டாக என்னோட செலிங் ரேஷியோ போயிட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்தியன் கார் மாதிரி லான்ச் பண்ணாங்க. இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பின்னாலே இருக்குது. அதாவது சேல்ஸ் ரேஷியோட அடிப்படையில் இந்த கார் ரொம்பவே பின்னாலே இருக்குது. சேஃப்டி அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர் லுக் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே கடந்து கம்ஃபர்ட்டுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இருந்துமே இந்த கார் தோல்வியடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1200cc கெப்பாசிட்டியில் ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினை கொடுத்தும் கூட இந்த இன்ஜினோட சவுண்ட் அதிகமாக இருக்குது, வைப்ரேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க, பிக்கப்லேயுமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 அடிப்படையான விஷயங்கள் காரணமாக தான் இந்திய மக்கள் இந்த ஒரு காரனுடைய, அதாவது டாடா அல்ட்ரஸ் காரனுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தேர்ந்தெடுக்கலை, அந்த காரை பின்னால் தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. டாட்டா பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இன்ஜினியரிங் டிவிஷன் இருக்குது, அவங்க கண்டிப்பாக இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்களில் டாடா அல்ட்ரஸ் காரனுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் பெரிய ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருடைய இருந்துகிட்டு இருக்கு. இருந்துமே 2022 லான்ச் பண்ணப்பட்ட டாடா அல்ட்ரோஸ்னுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை. 4வது காரங்கிறது ஃபாக்ஸ்வேகனுடைய விட்ரஸ்ங்கிற கார். இது ஒரு சிடான் செக்மெண்ட் இருக்கிற ஒரு காரும் கூட, அற்புதமான கார், எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் லுக்கில் இருக்கட்டும், இல்லை ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கட்டும், சேஃப்டியில் இருக்கட்டும், எதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஃபாக்ஸ்வேகனுடைய விட்ரஸ்ங்கிறது ஒரு அட்டகாசமான கார், அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான கார். இருந்துமே இந்த கார் எதனால் நான் தோல்வி அடைஞ்ச ஒரு கார் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த காருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கூடிய காரங்கள் பார்க்கும்போது, ஸ்கோடனோட ஸ்லாவியா, மாருதியோட சியாஸ், ஹுண்டாயோட வெர்னா, ஹோண்டானோட சிட்டி, இந்த 4 கார்களுக்குமே பின்னால் சேல்ஸ் ரேஷியோ இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை. ஸோ நல்ல காராக இருந்தால், மக்கள் அதிகமான ஒரு நம்பிக்கையை வச்சு விரும்பி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் இந்த எல்லா காரையுமே பின்னுக்கு தள்ளிட்டு முன்னால் வந்திருக்கணும். அதே நேரத்தில் இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய 5 கார்களில் இது 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு தோல்வி கார் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ்வேகனுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க, அவங்க எதிர்பார்த்த சேல்ஸ் ரிப்போர்ட் அல்லது சேல்ஸ் ரேஷியோ இந்த கார் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகப்படியான ஆஃபர்ஸும் கொடுத்து கொஞ்சம் ப்ரைஸையுமே கம்மி பண்ணி சர்வீஸ் காஸ்ட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபாக்ஸ்வேகனுடைய விட்ரஸ் கார் திரும்ப ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கிட்டமே இருந்துகிட்டு இருக்கு. 5வது காருங்கிறது ஒரு எஸ்யூவி கார். கண்டிப்பாக எல்லா எஸ்யூவி பிரியர்களுக்குமே ஒரு ஷாக்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் இது. ஜீப்னுடைய மெரிடினுங்கிற கார் ஒரு தோல்வியடைஞ்ச கார், அதாவது ஃப்ளாப்பான கார், அதாவது 2022 வருஷத்தில் லான்ச் ஆகி ஃப்ளாப்பான காரோட லிஸ்ட்டில் இந்த ஜீப் மெரிடியன் காருமே இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்னுடைய காம்பஸ் காரை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 மாதங்களில் 2 முறை அவங்களுடைய ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க, அதாவது 2 முறை ப்ரைஸை கூட்டியிருக்காங்க. அப்படி இருந்துமே ஜீப் காம்பஸ்னுடைய செல்லிங் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அதே ஜீப் மெரிடினை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சேல்ஸ் ரேஷியோங்கிறது கடந்த பல மாதங்களாக இதுவரைக்கும் 3 டிஜிட்டை அவங்க தாண்டலை. அந்தளவுக்கு இவங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் பெரிய அளவில் கீழே போயிருக்கு. ஸோ இதனுடைய ஒரு அடிப்படையாக தான் கடந்த நவம்பர் டிசம்பர் 2 மாதத்துலேயுமே 2 லட்சத்துலேருந்து 2,50,000 ரூபா வரைக்கும் இந்த காருக்கு ஆஃபர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஆஃபர்ஸை கொடுத்துமே இதனுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது கீழே தான் போயிட்டுருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காரில் பெரிய அளவில் அப்டேட் எதுவுமே கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜீப் மெரிடின் காரில் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் யாராக இருந்தாலும் கார் வாங்குறதுக்கு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லை ப்ரீமியம் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கார் வாங்குறவங்களும் கூட அந்த காரில் அவங்க கூடிய காஸ்ட்டுக்கு ஏதுவான விஷயங்கள் அந்த காரில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் ஜீப் மெரிடின் காரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக அந்த காரில் கிடையாது. ஸோ இதனுடைய அடிப்படையாக தான் இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் பெரிய அளவில் கீழே போயிருக்கு. அடுத்த காருங்கிறது சிட்ரோயின் கம்பெனியோட சி5 ஏர்கிராஸ்ங்கிற கார். இதுவுமே ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. சிட்ரோயின் லான்ச் பண்ணும்போது இந்த காரை பெரிய அளவில் ஒரு அட்வர்டைஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க. நாமளுமே எதிர்பார்த்தோம் இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது. இருந்துமே இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கீழே போயிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு கார் லான்ச் பண்ணும்போது அந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவோ அதுக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸும் கொடுத்தே ஆகணும். இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் 45 லட்சம் ரூபா விலை உள்ள கார். இருந்துமே அந்த காரில் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கீழே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 15 லட்சம் ரூபாவுக்கு விற்கப்படக்கூடிய கார்களில் கூட அடாஸுங்கிற சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் 45 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு காரில் உங்களுக்கு அடாஸ் சேஃப்டியும் கிடையாது, மொத்தத்தில் ஃபீச்சர்ஸே இல்லாமல் ஒரு எம்டியான ஒரு காரை தான் இந்த காரை கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு என்னோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கும், இதனோட கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கும், இதெல்லாமே கடந்து என்னோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆகும் எல்லா விஷயத்திலுமே அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. இருந்துமே ஃபீச்சர்ஸ் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இந்த காருக்கு காம்படிஷனில் கூட மற்ற காரில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லேருந்து ரொம்பவே கீழே ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுனால தான் சிட்ரோயின் சி5 ஏர்கிராஸ்டுடைய செல்லிங் ரேஷியோமே பெரிய கீழே இருக்குது. அடுத்த காருங்கிறது மாருதி சுசுகியோட எஸ்பிரஸ்ங்கிற கார். மாருதி சுசுகி எஸ்பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாதங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 கார்களை மட்டுமே தான் இந்த கார் மார்க்கெட்ல வித்துட்டுருக்காங்க. இந்த கார் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சார் தான் வாங்கியிருக்காங்க. மைலேஜ் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் 0. பெரிய அளவிலான கம்ஃபர்ட் கண்டிப்பாக கிடையாது. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் கிடையாது. இன்ஜினுடைய டியூனிங்குமே பெரிய அளவில் கிடையாது. வண்டிக்கான நாய்ஸ் பயங்கரமாக இருக்கும், வைப்ரேஷன் பயங்கரமாக கொடுக்குது. ஓரளவுக்கு ஸ்பீடாக வண்டி நீங்கள் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓட்டக்கூடியவங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு உதறல் தாராளமாக கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான் மாருதி சுசுகி எஸ்பிரஸ்ஸோங்கிற கார். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா கார்களுமே மைலேஜை பிரதானமாக வச்சு வண்டி டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மைலேஜை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டு ஓரளவு டிசைன் கான்செப்ட்லேயும் சேஃப்டிலையும் இது எல்லாமே கிடந்த இன்ஜின்லேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாருதி சுசுகியோட எஸ்பிரஸ்ஸோ காருமே ஒரு அற்புதமான கார் தான். பட் இருந்தாலும் 2022 பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி எஸ்பிரஸ்ஸோ கார் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்த கார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பழகிக்க நம்புறேன். இன்னொரு வீரங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பின் விவேக். தேங்க்யூ.